என்ன பெரிய கருப்பு, உழுக போனவன் கலப்பைய தோல்ல போட்டு வந்திருக்கிற சோலையம்மா தீட்டு எடுக்க போறாள்ல, மழை வேண்டும் இல்ல, அதுக்கப்புறம் உழுதுட்டா போகுது. எவ்வளவு ஈரநாயிரத்துக்குள்ள துணியெல்லாம் ஏன் எடுக்கிறவா? உனக்கு என்ன கூறுகிற கெட்டு போச்சா? சோலையம்மா தீட்டு எடுக்க போறாள்ல, மழை வந்துடும் இல்ல, பிறகு எப்படி துணி காயும்? விளைஞ்சு ஐயோ, ஆறு கண் உங்க மேல மஞ்சள் தண்ணி ஊத்துனது, இதெல்லாம் தொடச்சு விடுறியா? அடியே, முதல்ல வீட்டுக்கு போய் ஒழுங்கா தாவணிய போட்டு மூடு. நான் எப்படி வேணாலும் ஆட்டி திருவேன், உனக்கு என்ன வந்துச்சா? இப்படியே போய் ஊர்ல எவன் மேல வேணாலும் உரசு, ஏன் ஆம்பளை மேல உரசுன உச்சி மாதிரி ஒண்ணு இல்லாம பறிச்சுட்டு பறிச்சு. ஏ மாமா, மஞ்சள் தண்ணி ஊத்தி வேட்டில நனைஞ்சு போச்சு, வீட்டுக்கு வரியா துவச்சு தரேன். இந்த கூத்த கேட்டியா? எனக்கு கூட மாலை ஒத்தாசையா இருக்கட்டும், என் தங்கச்சிய கூட்டியாந்து வச்சிருந்த வந்த ஒரு மாசத்துக்குள்ள என் புருஷனை மயக்கி கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவரை கூட்டிட்டு வழியே போயிட்டான். இதுக்கே நீ கவலைப்பட்டு இருக்க, கமுக்கமா ஒரு யோசனை சொல்றேன் கேளு. புருஷனுக்கு தெரியாம அவன் காலடி மண்ணெடுத்து வெள்ள துணியில முடிஞ்சு தலையடி கடியில வச்சு படு. உன் புருஷ ஒன்னைய தவிர வேற எவ்வளையும் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். வாக்கப்பட்டு போற இடத்துல எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா இருப்பா. ஏயா, பெருசு எதுக்காக சுத்துப்பட்டி பிரசன்ட்கள்லாம் வர சொல்லி இருக்கு தெரியலீங்களே?
வந்துங்க. துண்ட இடுப்புல கட்டுற தேக்கப்பட்டி சண்டைய 18 வருஷமா நாம தான ஏழை எடுத்துக்கிட்டு இருந்தோம். இந்த வருஷம் கோடாங்கை பெட்டி கோவிந்த சுவாமி எடுக்க போறானா? அவன் மட்டும் ஏழை எடுத்துட்டானா அப்புறம் நம்ம தோல்ல துண்டு போட முடியாது. அவனை எதுக்கிறதுக்கு வைரவன் ஒருத்தன் தான் சரியான ஆளு. நீங்க 18 பட்டிக்கும் தர்ம கருத்தா? அவன் கள்ளச்சாராயங்காச்சி சுத்துப்பட்டிக்கெல்லாம் மொத்த வியாபாரம் பண்ணி துட்டு சம்பாதிக்கிற பைய. நீங்க போய் அவங்கிட்ட தலை நிமிர்ந்து நின்ன தாயா தர்ம கருத்தா? தேக்கம் பிடிச்ச அந்தக்கு வர சொன்ன பெரிய பொண்ண பரமசிவம் எவ்வளவு கேலம் கேட்டாலும் அதுக்கு மேல 1000 ரூபாய் கூடுதலா வச்சு ஏலத்தை ஏன் பேர்லயே முடிச்சிருங்க.
என்ன வைரவா, இந்த ஊரே என் முன்னால இடுப்புல துண்ட கட்டுது. நான் ஊ முன்னால இடுப்புல துண்ட கட்டுறேன்னு பாக்குறியா? நான் பணத்துல பெரியவன், நீ பலத்துல பெரியவன், நீ நானு சமம்டா. என் கௌரவத்தை தலை நிமிர வச்ச உனக்கு நானே சேவை செய்ய வந்திருக்கேன். சாப்பிடு.